தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் முன்னிலையில் அக்கட்சியினர் 5 பேர் ராஜ்யசபா எம்பி பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழகத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு 6 பேரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் 27 தேதி நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த திங்களன்று துவங்கியது. அதிமுக சார்பில் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக உள்ள மைத்ரேயனுக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. அவர் தவிர அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அர்ஜுனன், ரத்தினவேல், லட்சுமணன் மற்றும் மாணவர் அணி செயலாளர் சரவண பெருமாள் ஆகியோரை அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா திங்களன்று அறிவித்தார். இந்நிலையில் திடீர் திருப்பமாக செவ்வாயன்று இரவு வேட்பாளர் சரவண பெருமாள் மாற்றப்பட்டு மாநில விவசாய அணி செயலாளர் தங்கமுத்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதிமுக வேட்பாளர்கள் 5 பேரும் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் சட்டசபை செயலாளரும் தேர்தல் அதிகாரியுமான ஜமாலுத்தீனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்பாளர் மாற்றம் தொடர்பாக அதிமுக தலைமை செவ்வாயன்று வெளியிட்ட அறிக்கையில் சரவண பெருமாள் வகித்து வந்த அதிமுக மாணவர் அணி செயலாளர் பொறுப்பும் பறிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.